கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்துடைய ஆவியானவர் நம்மை அதிகம் அதிகமாய் பலப்படுத்துவாராக. இந்த நாளிலும் புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறவர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் இந்த ஆண்டிலே உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 42:2 இப்படி சொல்லுகிறது, அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபு சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். யோபுனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அவன் கர்த்தருக்கு பயந்து நீதிமானாய் சன்மார்க்கனாய் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு திரளான ஆசீர்வாதங்கள் சம்பத்துக்கள் இருந்தது. எல்லா ஆசீர்வாதங்களும் சோதனை நிமித்தமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அவனுடைய சரீரம் பலவீனப்பட்டதையும் அவன் சரீரத்தில் பற்கள் போன்ற நோய்கள் காணப்பட்டபடினாலே அவன் ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருந்த காட்சியையும் நாம் வேதத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும். ஆனால் இந்த யோபுக்குள்ளே ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. யோபுவின் புஸ்தகம் 13:15-16 நாம் வாசிக்கின்ற பொழுது, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொன்னான். அது மாத்திரமல்ல, 16 அவரே என் ரட்சிப்பு என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். இன்னும் நாம் 19:25 வாசிக்கின்ற போது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று சொல்லி ஒரு பெரிய விசுவாசத்திலே நம்பிக்கையிலே இருந்த ஒரு காட்சியை பரிசுத்த வேதமும் நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது. இந்த காலை வேளையில் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உனக்காக பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். யோபுனுடைய நம்பிக்கையெல்லாம் நான் இருக்கின்ற சூழ்நிலையிலே அவர் என்னோடு கூட இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், அவரே என் ரட்சிப்பு என்ற விசுவாச வார்த்தைகள் அவனை பலப்படுத்தினது. ஆண்டவர் அவனுடைய முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை ரெண்டத்தனையாய் ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை இந்த காலை வேளையில் நீங்கள் அநேக காரியங்கள் தடைபட்டு கொண்டே இருக்கிறதே என்று நீங்கள் எண்ணுகிறீர்களோ, கவலைப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். விசுவாசத்திலே ஆண்டவரே, என்னுடைய சூழலில் நீர் என்னோடு கூட இருக்கிறீர், நீர் செய்ய சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்ற விசுவாச வார்த்தைகளை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் செய்கிற அதிசயங்களை கண்டு நீங்கள் கர்த்தருக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்துவீர்கள். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம். காலைகள் தோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாய் இருக்கிற அப்படின்னாலே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்குரிய கிருபைகள் எங்களை பலமாய் நிரப்பட்டும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும். அதற்காக நாங்கள் உம்மை விசுவாசித்து எல்லாவற்றையும் சுதந்திரத்துக்குள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும் என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இழந்து போனதை நீர் திரும்ப கொடுக்கிறீர், நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இருதயம் அதிசயப்படட்டும், பூரிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.